வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். இந்த இன்ட்ருக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சிறுவினா, அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ரோமன் சிறுவினா சிதி கீழே வந்து மொத்தம் 13 கொஸ்டின் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 1 by 1 ஆன்சர் பண்ணுவோம். இப்போ மொத்தம் வந்து 13 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறு. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 199 இருக்கு. பேஜ் நம்பர் 199 நீராவி போக்கு இந்த டைட்டில் கீழே. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இலைத்துளையின் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சிறுவினா 1 ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், கூட்டிணைவு என்றால் என்ன? இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர். நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு எனப்படும். நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு எனப்படும். இதுதான் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வேறுநுள் நீர் நுழைந்து இலையின் மூலம் நீராவியாக வளிமண்டலத்தில் இழக்கப்படும் பாதையை காட்டுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்குள்ள ஆன்சர், வேரழுத்தம், நுண்துளை ஈர்ப்பு விசை, நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு, ஒட்டிணைவு, நீராவி போக்கின் இழுவிசை, நீராவி போக்கு. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஒரு தாவரத்தில் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் நீராவி போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமானால் என்ன நிகழும்? இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. வேரில் உறிஞ்சப்பட்ட நீரை விட இலையின் நீராவி போக்கு அதிக அளவு நடைபெறும் பொழுது நீர்த்தம்பத்தில் காற்று குமிழிகள் உருவாகும். அதோடு திசுக்கள் நீர்ச்சத்தை இழந்துவிடும். இதனால் இலைகள் வாடத் தொடங்கும். செகண்ட் பாயிண்ட், நீரற்ற நிலை நீடித்தால் தாவரம் இறந்துவிடும். இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, எழுதி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 204 and 205 இருக்கு. பேஜ் நம்பர் 204 இந்த டைட்டிலுக்குள்ள செகண்ட் பேராகிராஃப் மேலே இதய அமைப்பு அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோங்க. இது வந்து சரிவினா அதை ஷார்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 205 ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, சிப்டம் எனப்படும் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இதயம் செயல்படும் விதம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுக்கோங்க. டைட்டில் போட்டு தேர்ட் லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதுலேருந்து பெறுகின்றது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதுலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். மனிதர்களின் இதயம் முழுவதும் பிரிக்கப்பட்ட 4 சிறைகளை உடையது. ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை சுற்றோட்டம் எனப்படும். ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை சுற்றோட்டம் எனப்படும். மனிதர்களில் ஆக்சிஜன் குறைந்த இரத்தமும் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. இதுதான் வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 207 இருக்கு. பேஜ் நம்பர் 207 இதய ஒலிகள் இந்த டைட்டில் கீழே. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின், இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன? இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதி இதுக்குள்ள ஆன்சரும் பேப்பரில் எழுதிக்கோங்க. இதுதான் எயித் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதய வால்வுகள் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் பின்னோக்கி வருவதையும் தடுத்தல். இதுதான் வந்து
இதய வால்வுகளோட முக்கியத்துவம். இதய வால்வுகள் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், அதுக்கப்புறம் இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் பின்னோக்கி வருவதையும் தடுத்தல், இதான் வந்து இதய வால்வுகளின் முக்கியத்துவம் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. இதான் வந்து 8th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர், சிறுவினா 8th ஆன்சர். நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன், ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தவர் யார், அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது, இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இதான் வந்து 9th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர். 3 points இருக்குது. 1940 லேண்டஸ் டீனர் மற்றும் வீனர் ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தனர். ரீசஸ் இன குரங்கின் இரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு கண்டறியப்பட்டது. ரீசஸ் குரங்கின் மூலம் கண்டறியப்பட்டதால் ஆர்ஹெச் காரணி என அழைக்கப்படுகிறது. சிதா வந்து 9th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர், சிறுவினா 9th ஆன்சர். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th க்வெஸ்சன், தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன, இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 204 இருக்குது. பேஜ் நம்பர் 204 அந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து 10th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர், பேஜ் நம்பர் 204 இருக்குது. 10th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் 11th க்வெஸ்சன், சைனோ ஆரிகுலர் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, சைனோ ஆரிகுலர் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 206 அண்ட் 207 இருக்குது. பேஜ் நம்பர் 206 இந்த லாஸ்ட் 2 lines இருக்குல்லாம், அதுக்கு மேலே வந்து சைனோ ஆரிகுலார் மட்டும் எழுதிக்கோங்க. எஸ்ஏனா சைனோ ஆரிகுலார். ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சைனோ ஆரிகுலர் கணுவானது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இதுலேருந்து சிறுவினா 11th ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 207 செகண்ட் லைன் இது வரைக்கும் சிறுவினா 11th ஆன்சர் இது வரைக்கும் சிறுவினா 11th ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 12th க்வெஸ்சன், உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக, இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. 12th க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர், உடல் இரத்த ஓட்டம் நுரையீரல் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 3 points இருக்குது. உடல் இரத்த ஓட்டத்துக்கு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதயத்தின் இடது வென்ட்ரிக்கில் இருந்து ஆரம்பிக்கிறது. இங்கே வந்து நுரையீரல் இரத்த ஓட்டத்திலிருந்து வலது வென்ட்ரிக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தம் பெருந்தமணி மூலம் உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இங்கே வந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை நுரையீரல் தமணியின் மூலம் நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3rd point, உறுப்புகளிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் வலது எற்றியத்திற்கு வருகிறது. இது வந்து உடல் இரத்த ஓட்டத்தில், நுரையீரல் இரத்த ஓட்டத்தில் வந்து ஆக்சிஜன் பெற்ற இரத்தம் நுரையீரல் சிறைகளின் மூலம் மீண்டும் இதயத்தின் இடது ஏற்றியத்திற்கு வருகிறது. இது இந்த சைடில் உள்ள பாயிண்ட். ஓகே, மொத்தம் 3 points இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13th க்வெஸ்சன், இதய சுழற்சியின் நிகழ்வானது 0.8 வினாடிகளில் நிறைவடைகிறது எனில் ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவையும் குறிப்பிடுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 207 இருக்குது. பேஜ் நம்பர் 207 இந்த 3 points மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சரிவினா 13th ஆன்சர். இதோட யூனிட் 14 உள்ள சிறுவினா அதில் உள்ள 13 questions ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 14 உள்ள கூற்றுக்கான காரணங்களை தருக, அதுக்கு உள்ள க்வெஸ்சன்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.